உலக எழுத்தறிவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக எழுத்தறிவு தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 8ஆம் தேதி உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுகிறது. 1966 ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி யுனெஸ்கோ நிறுவனம் தனது 14வது பொதுச்சபை கூட்டத்தில் சர்வதேச எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படும் என்று அறிவித்தது. இதன்படி 1967 முதல் உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், தேசிய கல்விக் கொள்கையின் சீரமைப்புகள் மூலம் அனைவருக்கும் கல்வி என்ற இயக்கத்தை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பயணிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், மக்கள் தங்கள் அருகில் உள்ள படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.